மறைச்சி இவ உங்களை என்ன எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காமா? இப்படிப்பட்ட ஒருத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சொல்லுங்கம்மா? இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா மேடம், சார சொல்றதெல்லாம் உண்மைதான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி பிரீத்தியை என் கூட கூட்டிட்டு போகணும்னா நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்திட்டாங்க. குடிகார ராஸ்கல், குடிச்சு கண்டபடி வளராத, அடிச்சு கொண்டே போடுவேன். வேதாமா, இவன் சொல்றதெல்லாம் போய். ஏய் விஸ்வநாதன், இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? அவனை பேச விடுங்க. அவன் மண்டபத்துக்குள்ள வரும்போதே இதைத்தான் சொல்ல வந்திருக்கான். ஆனா நீங்க தான் பேச விடாம தடுத்து இழுத்துட்டு போயிட்டீங்க. இப்பவும் தடுத்தா எப்படி? வேதா, இவன் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சொல்றத கேளு. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தா மாதிரி நம்ம பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாரு. மேடம், நான் குடிச்சேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு காரணமே இந்த பிரீத்தி தான். அவளை பிரிந்த சோகத்துல தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அவசரப்பட்டு என் வாழ்க்கையோட சேர்த்து உங்க பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. எனக்கு துரோகம் பண்ணவ உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். பிளீஸ், நீங்களை சேர்த்து வைங்க. அவ சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுமா? இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கட்டும், நாம தலையிட வேணாம். என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? ஏன்டா அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? ஐயடியா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? என்னடா சொன்ன? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இவ்வளவு நேரம் அவன் பேசிக்கிட்டு தானே இருந்தான். திடீர்னு கை ஓங்கினா என்ன அர்த்தம்? இவன் என் பொண்ண பத்தி என்ன வேணாலும் பேசுவா, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? பாருங்க, இப்படிலாம் சத்தம் போட்டு உண்மைய பொய்யாக ட்ரை பண்ண வேணாம். மேடம், பிரீத்தி என் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கா, அவளை உங்க பையனுக்கு கட்டி வைப்பீங்களா? வேதா, என் பொண்ணு எந்த தப்பும் செய்யல, அவன் சொல்றது எதையுமே நம்பாத. இவன் என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு வந்திருக்கான். ஆண்டி இங்க பாருங்க, அங்கிள் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இது எங்க கல்யாணத்துல பிரீத்தி எனக்கு போட்ட வெட்டிங் ரிங். சர்ச்சில் எங்க கல்யாணம் நடந்துச்சு, அவ என் வைஃப். அவளை எப்படி நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம்? ரொம்ப தப்பு ஆண்டி. இதுவரைக்கும் நான் யாரு காலையும் விழுந்தது இல்ல, இப்ப நான் உங்க கால விடுறேன். என்ன பிரீத்தியோட சேர்த்து வைங்க ஆண்டி, பிளீஸ் ஆண்டி. நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதீங்க. இத்தனை நாளா நீ எங்க இருந்த? கல்யாணம் நடக்க போற லாஸ்ட் மினிட்ல தான் இவளோட ஞாபகம் உனக்கு வந்துச்சா? ஆண்டி, அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, எந்த தகவலுமே தெரியல. அவ என்னோட எல்லா கான்டாக்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். அவளை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. லாஸ்ட் மினிட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்த மூலமா அவ இங்கதான் இருக்கான்ற தகவல் எனக்கு கிடைச்சது. அதான் உடனே கிளம்பி வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி, என்ன நம்புங்க. உன்னை யார் இப்படி எல்லாம் பேச சொன்னது புரியல? உன்னை யார் இங்க அனுப்பி வச்சதுன்னு கேட்டேன். வேதா, என்ன பேசுற நீ? இப்படி ஒருத்த வந்து பேசும்போது நீங்க அவனுக்கு ஃபேவரா பேசாம இருந்தீங்கன்னா தான் அது அதிசயம். இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு அந்த வித்யா உன்ன ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருக்காளா? உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா?
என்ன முழிக்கிற? அந்த வித்யா உன்ன பகடக்காயா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாளா? அவ இந்த அளவுக்கு சீப்பா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. வேதா சொல்றது கேளு, இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. உண்மைன்னு எதை வச்சு நீ சொல்றக்கா? அவனுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவன் தொலைஞ்சு போன தன் லைஃப் தேடி வந்திருக்காமா? சஞ்சய், உனக்கு ஒன்னும் தெரியாது. எதை சொன்னா நீ மனசு மாறுவேன்னு தெரிஞ்சு அவ இந்த பிளான் பண்ணிருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி பிரீத்தி தப்பானவன் சொல்றதுதான். வெளியில போறியா இல்ல உன்ன ஆளுங்களை வச்சு அடிச்சு துரத்தவா? நீங்க என்ன பொண்ணாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் யாரு சொல்லியும் நடிக்கல. நானும் பிரீத்தி லவ் பண்றது உண்மை உண்மை உண்மை, என்ன நம்புங்க. இதுக்கு மேல பேசின நடக்கிறதே வேற. வெளியே போறா சுனாதன், விடுங்க. அவன் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், ஆனா அது பொய் இல்ல உண்மை நிரூபிக்கிறதுக்காக நாம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. என்ன சான்ஸ் கொடுக்கணும்? லவ் பண்ணிருக்கேன்னு சொல்றான், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி கையில மோதிரத்தை வேற காட்டுறான் எல்லாருக்கும். வேற எதுவும் எவிடன்ஸ் இல்லாமையா இருக்கும்? இருக்கு. நாங்க லவ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு, நான் இப்பவே காட்டுறேன். என்ன எவிடன்ஸ் எடுத்து காட்டு. இதெல்லாம் நாங்க லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ. எல்லாரும் பாத்துக்கோங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.